எல்லாருக்கும் மொய நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். தேவனுடைய சமூகத்திலே குடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். நாம் படிக்கக்கூடிய தொடர் பாடங்கள் கிரேட் கான்ட்ரவர்சி, மாபெரும் போராட்டம் தலைப்பின் கீழே சத்தியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடர் வரிசையில் நாம் இந்த கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகம், மாபெரும் போராட்டம் புத்தகத்தை எலன் ஒயிட் எழுதின இந்த புஸ்தகத்தின் அடிப்படையில் வரிசையாக ஒவ்வொரு அதிகாரமாக நாம் படிக்க வேண்டும். நமக்கு நேரம் இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை, அல்லது நேரத்தை நாம் எடுக்கிறோமோ நாம் எடுக்கவில்லையோ அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் நேரம் எடுத்தாக வேண்டும், நாம் தான் அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை இந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே நாம் பேசுகிற காரியங்களை கவனித்தீங்கன்னா நல்லா புரியும், சரிங்களா? ரொம்ப கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் படிக்கலை அப்படின்னா அட்லீஸ்ட் இப்படியாவது நம்ம என்ன செய்யணும், படிச்சுக்கணும். அந்த ஒரு பாரம்தான் உங்களுக்கு இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்வதற்கான காரணம். இன்றைக்கு காரிருளில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். கிறிஸ்டியானிட்டி இன் டென்ஸ் டார்க்னஸ். போன வெள்ளிக்கிழமை என்ன படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா? சுரங்க கல்லறைகளில் கிறிஸ்தவம்னு படித்தோம். எப்படி ஆதிகாலத்தில் கிறிஸ்தவர்கள் சுரங்கங்களிலே கல்லறைகளிலே இருந்தாங்க சத்தியத்துக்காக அப்படின்னு படித்தோம். சனிக்கிழமை சாயங்காலத்தில் சண்டன் வர்ஷிப்பில் ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம், இரு பிரிவாகி போன கிறிஸ்தவம் அப்படின்னு படித்தோம். டூ ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் எப்படி ரெண்டு பிரிவாக பிரிந்தது அப்படின்னு படித்தோம். இன்று இரவில் கார் இருளில் கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்டியானிட்டியின் டென்ஸ் டார்க்னஸ் என்ற தலைப்பில் படிக்கப்போம். நாம் வாசிக்க கேட்ட பகுதி வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரத்தில் வசனங்கள் 12, 13, 14 ஆகிய பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். பெர்கமோ திருச்சபையின் பகுதியிலிருந்து இந்த வசனங்கள் இருக்கிறது. நம்ம போக போக படிக்கப்போம். வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரத்தின் 7 சபைகளில் மூன்றாவது சபை எது? பெர்கமோ. மூன்றாவது சபை பெர்கமோ. 6 அதிகாரத்தின் வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்தின் 7 முத்திரைகளில் மூன்றாவது முத்திரை. அதே அதிகாரத்தில், அதே வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்தின் 4 குதிரைகள் படிக்கலாம், சரிங்களா? வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின குதிரை அப்படின்னு படிக்கலாம். அதில் அந்த 4 குதிரைகளில் மூன்றாவது குதிரை, சரிங்களா? கவனிக்கிறீங்களா? அதே போல் மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில், எலன் ஒயிட் புஸ்தகத்தில் 3 அதிகாரம் எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? 3வது திருச்சபை, 7 சபைகளிலே 7 முத்திரைகளிலே 3வது முத்திரை, 4 குதிரைகளிலே 3வது குதிரை, மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம், 3வது அதிகாரம், எல்லாமே 3, 3 ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இந்த 4 இடங்களிலுமே ஒரே விஷயத்தையே நாம் மையமாக பார்க்கிறோம். என்ன விஷயம்? ஆவிக்குரிய இருண்ட காலம் பற்றி இந்த பக்கங்களில் நாம் வாசிக்க முடியும். முதல் நூற்றாண்டில் திருச்சபை எப்படி இருந்துச்சு? வெள்ளை குதிரை போல் இருந்தது, பரிசுத்தமாக இருந்தது. 2, 3 நூற்றாண்டுகளில் திருச்சபை என்ன நேரம்? சிவப்பு குதிரை. என்னாச்சு? ஆண்டவருடைய பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். இரத்தம் என்பதை இந்த குதிரை சுட்டி காட்டுகிறது, சிவப்பு குதிரை. இரத்த சாட்சிகளின் வைராக்கியத்துடன், வீர வரலாற்றுடன், வீர வரலாறு படைத்து திருச்சபை முன்னேறி சென்றது. 4வது, 5வது நூற்றாண்டுகளிலே திருச்சபை என்ன குதிரையாக மாறிடுச்சு? கருப்பு குதிரையாக மாறிடுச்சு. கருப்புனை என்ன? டார்க்னஸ், சரிங்களா? இருள். அல்லது கருப்புனை நம்ம என்ன அர்த்தம் சொல்லுவோம்? துக்கம், அப்படி தானே? துக்கம். சபை ஒரு துக்கமான நிலைமைக்கு போய்விட்டது. இருள், காரிருள் தோற்றத்தை அது அடைந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, பிரகாசமான கிறிஸ்தவம், வெள்ளை குதிரை ஏன் கருப்பு குதிரையாக மாறிச்சு? பிரகாசமான கிறிஸ்தவம் எப்படி காரிருள் கிறிஸ்தவம் ஆயிற்று? கருத்தான கிறிஸ்தவம் எப்படி கலப்படமான கிறிஸ்தவம் ஆயிற்று என்ற கேள்விகள் தான் என்ன நம்முடைய தியானத்தின் அடிப்படை, சரிங்களா? ஒரு சின்ன ஜோம் பண்ணுமா? எங்கள் நல்ல தகப்பனே, காலகாலமாக கர்த்தரங்களுக்கு ஆச்சரியமான சத்தியங்களை ஆண்டவரே வேதத்தில் மறைபொருளாக வைத்திருக்கிறீர். அவைகளை புதையல்களை தேடுவது போல தேடி ஆராய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். தகப்பனே, அந்த கட்டளையின்படி
நாங்கள் இந்த காலாண்டில மாபெரும் போராட்டத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய ஆவியினாளர்களை எல்லாரையும் நிரப்பும்படி ஆண்டவர் நம்முடைய வசனத்தினால் எங்களை சந்திக்கும்படி எங்களை தொடும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நம்முடைய ஆலயத்தில் ஆன்லைனிலும் இணைந்திருக்கிறேன், நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கேட்க ஆவலாக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் சந்திப்பீராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன். கிறிஸ்தவத்தில் மிக பெரிய திருப்பு முனை, அ கிரேட் டேர்னிங் பாயிண்ட் இன் கிறிஸ்டியானிட்டி, எப்பொழுது நடந்தது என்றால் கிபி 312 வருஷம் அக்டோபர் 27 தேதி, அந்த குறிப்பிட்ட தேதியில் கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மிகப்பெரிய தளபதி அவன் என்ன செய்கிறான், மேக்சன்சியஸ் என்று சொல்லக்கூடிய ரோம சக்கரவர்த்தியை முறியடித்து தான் அரியணை ஏற வேண்டும் என்று ரோம் நகரை நோக்கி அவன் படையெடுத்து வருகிறான். யாரு? கான்ஸ்டன்டைன், கொனஸ்தாந்தராயன். மதியம் 3 மணிக்கு திடீரென வானத்தில் ஒரு காட்சியை அவன் பார்க்கிறான். பிரகாசமான சிலுவை அவனுக்கு தெரிகிறது. அந்த சிலுவைக்கு மேலாக என்ன போட்டிருந்தது அப்படின்னு சொன்னா, பை திஸ் சைன் யூ ஷால் கான்க்வர், இந்த அடையாளத்தினால் நீ வெற்றி பெறுவாய், அல்லது இந்த அடையாளத்தினால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற விதத்தில் கிரேக்க எழுத்துக்களிலே ஒரு வாசகத்தை கான்ஸ்டன்டைன் பார்க்கிறான். போர் வீரர்களும் பார்த்தார்கள். அப்போ இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயம். என்ன பயம் அப்படின்னா, ஆண்டவர் இப்படி ஒரு காட்சி நமக்கு வானத்திலேருந்து ஒரு சிலுவை காட்சியை கொடுக்குறாரு, என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு யுத்தத்தில் தோல்விதான் வரும் என்று அனைவரும் மிரண்டு போனார்கள். இது ஒரு பிரபலமான தரிசனம். இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, அ விஷன் அட் த மில்வியன் பிரிட்ஜ், மில்வியன் பாலத்தில் கண்ட தரிசனம் என்று சரித்திரம் இதை குறிப்பிடுகிறது. சிலுவை அடையாளத்துடன் முன் சென்ற அவனது படை போரில வென்றது. இவன் என்ன செஞ்சானா, உடனே தன்னுடைய படை வீரர்கள் அதிகாரிகள் எல்லாரும் ஒன்றா கூப்பிட்டு திரட்டி, இந்த மாதிரி ஒரு நான் காட்சி கண்டேன், உங்களுக்கு தெரியும், இதே போல நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை எல்லாருடைய கேடயங்களிலும் சிலுவையை அடையாளம் விடுங்கள், நம்முடைய படைக்கு முன்பாக ஒரு தங்க சிலுவை ஒன்று செய்யப்பட்டு அதை முன்னாடி என்ன செய்யணும், அந்த படை வீரர்களுக்கு முன்பாக போர் அணிவகுப்புக்கு முன்பாக அந்த தங்க சிலுவையை உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டும், ஒரு அழகான கொடி ஒன்று சுமந்து செல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறான். அப்போ எல்லாரும் அதே மாதிரி செய்கிறாங்க. என்னாச்சு தெரியுமா, போரில் வெற்றி கிடைத்து விட்டது, எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க கான்ஸ்டன்டைன், அடுத்த ரோம சக்கரவர்த்தி ஆனான். இந்த கதையை கேட்ட உடனே நம்மளும் நினச்சிடக்கூடாது, அப்போ சிலுவையை பயன்படுத்தினால் பெரிய வெற்றி கிடைக்கும். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. இவன் ஒரு வருஷம் கழித்து ஞானஸ்நானம் பெற்றான் என்று கூட சரித்திரம் சொல்லுகிறது. கிறிஸ்தவத்தின் ஒரு பெரிய ஆதரவாளனாக மாறினான். ஹி பிகேம் அ கிரேட் சப்போர்ட்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவ வரலாற்றில் இது மிகப்பெரிய திருப்பு முனை. எது? இந்த கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனாக மாறியது. இதனால் மேற்கொண்டு என்னென்ன காரியங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் பெற்ற சலுகைகள், கன்செஷன்ஸ் ஃபார் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டன. கிபி 313 வருஷம், 313, அதாவது இந்த சிலுவை தரிசனம் வெற்றி இதெல்லாம் நடந்து முடிந்து அடுத்த வருஷம் 313 வருஷத்தில் கிறிஸ்தவர்கள் அனைவருக்காகவும் சகிப்புத்தன்மை சட்டம், த எடிக்ட் ஆஃப் டாலரேஷன் அப்படின்னு அதுக்கு பேர், சகிப்புத்தன்மை சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது, உபத்திரவம் நிறுத்தப்பட்டது. ஏன்னா இது வரைக்கும் 2-3 நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் நினைச்சாங்க பயங்கரமாக உபத்திரப்பட்டாங்களே, என்ன குதிரை உபத்திரவம்னா சிவப்பு குதிரை, சரிங்களா? ஆகவே இந்த உபத்திரவம் எல்லாம் நிறுத்தப்பட்டது. உபத்திரவ காலங்களில் கிறிஸ்தவத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்திலிருந்தும் பறிமுதல் செய்யப்பட்ட உடைமைகள் திருப்பி வழங்கப்பட்டன. கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு வரிகள் ரத்து செய்யப்பட்ட, நோ டாக்ஸஸ், வரிகள் எல்லாத்தையும் ரத்து பண்ணிவிட்டான் குணஸ்தாந்தராயன்.
இராணுவ சேவையில் இருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டது. அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்றாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டாம், இராணுவத்தெல்லாம் இருக்க வேண்டாம் என்று சொல்லி. இப்படி நிறைய சிலுவை தண்டனை ஒழித்து கட்டப்பட்டது. அலெக்சாண்டர் செவரஸ் என்ற ரோம சக்கரவர்த்தியின் ஆட்சியின் காலத்தில் முதலாக கிறிஸ்தவ திருச்சபை ஒரு கட்டடமாக கட்டப்பட்டது. கிறிஸ்டியன் சர்ச் முதல் திருச்சபையை கிபி 222 235 வரைக்கும் ஆண்ட அலெக்சாண்டர் செவரஸ் கட்டினான். ஆனால் கான்ஸ்டன்டைன் நாட்களில் ஏராளமான கிறிஸ்தவ திருச்சபைகள் கட்டப்பட்டன. நிறைய கிறிஸ்தவ திருச்சபை என்ன செய்தான் என்றால், இந்த குணஸ்தாந்தராயன் கிறிஸ்தவ மதத்தை ஒரு அதிகாரப்பூர்வமான மதமாக, ஸ்டேட் ரிலிஜியன், அஃபிஷியல் ரிலிஜியன் ஆஃப் ரோம், ரோமாபுரியின் ஒரு அதிகாரம் படைத்த அதிகாரப்பூர்வ மதமாக அவன் மாற்றினான். இந்த குணஸ்தாந்தராயனை சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் ரோமன் எம்பரர், ஃபர்ஸ்ட் ரோமன் கிறிஸ்டியன் எம்பரர், முதல் ரோம கிறிஸ்தவ சக்கரவர்த்தி இவன்தான். எங்கும் சமாதானம், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆகா அருமை, அமேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்ல தோணுதா? பரவாயில்ல, இந்த குணஸ்தாந்தராயன் வந்ததுக்கப்புறம் கிறிஸ்தவம் நன்றாக வளர்ச்சி அடைந்தது. இதற்காகத்தான் இரத்த சாட்சிகள் எல்லாரும் ஜபித்தார்கள் அல்லவா என்று நினைக்க தோன்றுகிறதா? அப்படி நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் கிறிஸ்தவத்துக்கு எதிராக வன்முறையால் செய்ய முடியாததை சாத்தான் எப்படி செய்தானா? வஞ்சகத்தால் செய்து முடிக்க வகை தேடினான். அந்த வஞ்சகத்தின் வலையாக அவன் செயல்படுத்தின, சாத்தான் செயல்படுத்தின அந்த திட்டத்திற்கு பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டவன் தான் யாரு? குணஸ்தாந்தராயன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மெஞ்ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் கல்யாணம், மேரேஜ் பிட்வீன் டூ ட்ரூ விஸ்டம் அண்ட் ஃபால்ஸ் விஸ்டம். முதல் நூற்றாண்டிலே திருச்சபை, ஏழு திருச்சபைகள் வரிசையை சொன்னா, முதல் திருச்சபை என்ன? எபேசு. முதல் நூற்றாண்டிலே திருச்சபை எபேசுவாக இருந்தது. எபேசு என்றால் அதுக்கு அர்த்தம் விரும்பப்படத்தக்க, டிசைரபிள்னு அர்த்தம். திருச்சபை விரும்பப்படத்தக்கதாக இருந்தது. ரெண்டாவது நூற்றாண்டில் திருச்சபை ஸ்மிர்னாவாக இருந்தது. எப்படின்னா, ஸ்மிர்னா என்றால் நறுமணம். அநேக இரத்த சாட்சிகளாக மறித்து ஆண்டவருக்கு முன்பாக நறுமணமாக தங்கள் ஜீவனை விட்டார்கள். ஆனால் நான்காம் நூற்றாண்டில், ரெண்டு மூன்றாம் நூற்றாண்டில் இரத்த சாட்சிகள், நாலாம் நூற்றாண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சபை பெர்கமுவாக மாறியது. பெர்கமு என்றால் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று எக்ஸால்டட், பவர், அதிகாரம், உயர்வடைதல் என்ற அர்த்தம் மட்டும் அல்ல, திருமணத்தின் மூலம் ஐக்கியம், யூனியன் த்ரூ மேரேஜ் என்ற அர்த்தமும் இருக்கிறது. பாருங்களேன், பெர்கமோஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் கமோஸ், பெர் அப்படின்னா ஒன்று, நமக்கு தெரியல, பெர் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம், பெர்னா ஒன்று. கமோஸ், கமோஸ் கேமி, பாலிகேமி, மோனோகேமிலாம் சொல்லுவாங்களே, அந்த கமோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலேருந்து வரக்கூடிய ஒரு அர்த்தம் தான் மேரேஜ் அப்படின்னு அர்த்தம். திருச்சபை உலகத்தை கல்யாணம் பண்ணி கொண்டது. வெரி சிம்பிள், அவ்வளோதான். திருச்சபை என்ன பண்ணிச்சு? உலகத்தை போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. சரிங்களா? முதல் நூற்றாண்டு திருச்சபை பரிசுத்தமாக இருந்தது, வெள்ள குதிரை. ரெண்டாவது மூன்றாம் நூற்றாண்டுகளில் இரத்த சாட்சிகள் மறித்தார்கள். நாலாவது நூற்றாண்டில் சபை என்ன ஆயிடுச்சு? கருப்பாகி போச்சு. அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம், கல்யாணம் பண்ணிக்கிச்சு. யாரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு? உலகத்தை மேரேஜ் பண்ணிக்கிச்சு என்று பொருள். ஆன்மீகம் அரசாங்கத்துடன் கைகோர்த்து கொண்டது. கான்ஸ்டன்டைன் வந்தான், கல்யாணத்தை நடத்தி வைத்தான். இந்த விஷயத்தில் சகுனி யார் என்றால், யார் சகுனி நினைக்கிறீங்க? சாத்தான் தான். மெய்ஞானம் தடுமாறியது, அஞ்ஞானம் தலை தூக்கியது. அஞ்ஞானம், மெய்ஞானம்னு என்னது? உண்மையான சத்தியம். மெய்ஞானம் என்றால் உண்மையான சத்தியம். அந்த வார்த்தை நீதிமொழிகளில் இருக்குது, ரெண்டாவது அதிகாரத்தில் படித்து பாருங்கள். கர்த்தர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறான்னு படிக்கலாம், நீதிமொழி ரெண்டாவது அதிகாரத்தில் 6-7 வசனங்கள். ஆகவே மெய்ஞானம் தடுமாறியது, அஞ்ஞானம் தலை நிமிர்ந்தது.
கிறிஸ்தவ வேஷத்தில், கிறிஸ்தவ வேஷத்தில் அஞ்ஞானம் தலை தூக்கியது. அன்பானதே பிள்ளைகளே, அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோன்னா, இந்த கான்ஸ்டன்டைன் வந்த காலத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே என்ன புகுந்துச்சு? அஞ்ஞான இருள் புகுந்தது. பேகன் டார்க்னஸ் பிகான் டு என்டர் இன் டு கிறிஸ்டியானிட்டி. அஞ்ஞான இருள் சபைக்குள்ளே புகுந்தது. இந்த கான்ஸ்டன்டைனின் மனமாற்றம் ஆழமானதாகவும் ஆண்டவருக்கு பிரியமானதாகவும் இருக்கவில்லை. ஒரு பக்கம் கிறிஸ்துவின் மீது அவனது புதிய விசுவாசம், இன்னொரு பக்கம் தனது பழைய தெய்வங்களின் மீது பற்று பாசம். அவன் ஒரு ரோமன் தானே, ரோமன் நாட்டை சேர்ந்தவன் தானே, ஆகவே ரோமாபுரி தெய்வங்களை அவன் இன்னும் பின்பற்றினான். தனது புதிய தலைநகரான கான்ஸ்டான்டினோப்பிளில் இயேசு மற்றும் மரியாளின் சிலைகளை அவன் என்ன செய்தான், அவன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இயேசு மற்றும் மரியாளின் சிலைகளை அவன் நிறுவினான். அதே சமயம் ரோம கடவுள்களின் சிலைகளையும் அங்கு நிறுவினான். ஆனால் அவன் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் மெய் கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை என்ன செய்யலை, வளர்க்கவில்லை. அஞ்ஞானிகள் ஆலயத்துக்கு வந்தார்கள், அஞ்ஞானிகள் எல்லாம் ஆலயத்துக்கு வந்தாங்க. மெய் கிறிஸ்தவர்கள் போல் அவர்கள் காணப்பட்டார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் யார், பெயர் கிறிஸ்தவர்கள், நேம்சேக் நாமினல் கிறிஸ்டியன்ஸ். எங்கேருந்து வந்தவங்க, இந்த அஞ்ஞானத்திலிருந்து வந்தவங்க. சபையின் தரம் தாழ்ந்தது, சர்ச்சோடைய ஸ்டாண்டர்ட் போக போக டவுன் ஆயிடுச்சு. சபை ஆராதனைகளில் பாரம்பரிய முறைகள் தலை தூக்கின, கிளிப்பிள்ளை ஜபங்கள் உலாவர ஆரம்பித்தன. கிளிப்பிள்ளை ஜபம் என்னது, சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறது, அருள் இருந்த மாதிரி வாழ்க ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த உண்ணியாரே வாழ்க, சபைஸ்தியாரே வாழ்க, இப்படி நிறைய இருக்குது, நம்மளாம் கேட்டிருப்போம். கிளிப்பிள்ளை ஜபங்கள் சபையிலே உலாவர ஆரம்பித்தன. அஞ்ஞான தொழுகைகளில் காணப்பட்ட சமய உடுப்புகள், அது வேறு வேறு மதங்களில் இருக்கவங்க அஞ்ஞானத்தில் இருக்கவங்கெல்லாம் அந்த ஆடைகள் அணிவாங்கள்ல, ஆசாரி பூசாரி இந்த ஆடை போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி உடுப்புகள் கிறிஸ்தவத்துக்குள்ளும் நுழைந்தது. மெழுகுவர்த்திகள், தூபங்காட்டுதல் கிறிஸ்தவ ஆராதனைகளிலும் பங்கு பெற்றன. இப்படி எல்லாமே அஞ்ஞானத்தில் இருந்தது எல்லாம் எங்கே வந்துருச்சு, மெஞ்ஞானத்துக்குள்ள சபைக்குள்ளே புகுந்தது. சபை தலைவர்கள் அந்த காலகட்டத்தில், இந்த சபை தலைவர்கள் தங்கள் பிரச்சனைகள் என்னவென்றாலும் தீர்வு காண யார்கிட்ட தான் போவாங்களாம், கான்ஸ்டன்டைனை நாடி சென்றார்கள். மனிதர்கள் தங்கள் விசுவாசத்துக்காக தேவ வார்த்தையை ஆண்டவருடைய வசனத்தை நாடாமல் யார் தேடினாங்களா, மனிதர்களை நாடினார்கள். குணஸ்தாந்த ராயனை சபைக்கும் அரசாங்கத்துக்கும் தலை என்று சபை தலைவர்கள் கருத தொடங்கினார்கள். இந்த நிலையை குறித்து எலன் வைட் எப்படி எழுதுனாங்க பாருங்களேன். Now the church was in fearful peril. இப்போ இந்த நாலாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் சபை எப்படி இருந்துச்சான், பேராபத்தில் இருந்தது. Prison, torture, fire and sword were blessings in comparison with this. இப்படிப்பட்ட நிலைக்கு எது ஆசீர்வாதமா, சபை ஒரு ஆபத்தான நிலைக்குள்ளே வந்துருச்சே, இதுக்கு பதிலாக அந்த உபத்திரவம், சித்திரவதை, சிலுவை மரணம், இதே பரவாயில்ல, இதெல்லாம் ஆசீர்வாதம் அப்படின்னு எழுதுகிறான். சார் அப்படி தொடர்ந்து நம்ம தமிழில் வாசிப்போம். இச்சமயத்தில் சபையானது பேராபத்தில் இருந்தது. இது இதனுடன் ஒப்பிடும்போது சிறைவாசமும் சித்திரவதையும் நெருப்பும் பட்டயமும் ஆசீர்வாதங்களாக இருந்தன. தங்களால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்று சில கிறிஸ்தவர்கள் உறுதியாக நின்றார்கள். சிலர் என்ன பண்ணாங்களா, ஐயா நாங்கள் இதெல்லாம் கும்பிட மாட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டவர்களுடன் ஐக்கியப்படுவதற்காக தங்கள் விசுவாசத்தின் சில அம்சங்களை விட்டு கொடுக்கவோ மாற்றிக்கொள்ளவோ பலர் ஆயத்தமாக இருந்தார்கள். நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, மெஜாரிட்டி பரவாயில்லைங்க பரவாயில்ல, இப்படியாவது நம்ம மாறிட்டோன்னா நிறைய அஞ்ஞானிகள் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க ஆண்டர் பிள்ளைகளாக மாறிடுவாங்க, அதனால் அவங்க முறைகளை நம்ம பின்பற்றுவோம், அவங்க சிலைகள் வச்சுருக்காங்களா பரவாயில்ல, அந்த சிலைகள் நம்ம இயேசு தானே சொல்கிறாங்க அந்த சிலைக்கு பேர், அதுக்கு பேர் மாதா தானே சொல்கிறாங்க, மரியாள்னு சொல்கிறாங்களே பரவாயில்ல ஏற்றுக்குவோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, சமரசம் ஆயிட்டாங்க. இப்படி செய்வதனால் புதியவர்களில் முழு மாற்றம் ஏற்படும் என்றார்கள்.
இப்படி செஞ்சா நியூ கன்வெர்ட்ஸ், புதிய புதிய புதியதாக நிறைய பேர் என்ன செஞ்சுவாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்துடுவாங்க, கிறிஸ்தவத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லி பலர் நினைத்தார்கள். கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களுக்கு அது மிகுந்த வேதனையான காலமாக இருந்தது. அவர்களது விசுவாசத்தை கரைப்படுத்தவும், சத்திய வார்த்தையிலிருந்து அவர்களது மனதை திசை திருப்பவும் கிறிஸ்தவம் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு சபைக்குள் சாத்தான் நுழைந்தான். புரியுது உங்களுக்கு? அவ உபத்திரவத்தினால் சாதிக்க முடியாததை, வன்முறையினால் சாதிக்க முடியாததை சாத்தா எப்படி சாதிக்க ஆரம்பித்தான்? தந்திரத்தினால், வஞ்சகத்தினால் அவன் சாதிக்க உள்ளே புகுந்தான். சாதிச்சிட்டானா? சாதிச்சிட்டானா இல்லையா சொன்னால், சொல்ல போனால் அவன் சாதிச்சிட்டான். உண்மைதான் அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ சபைக்குள்ளே சாத்தான் நுழைந்து விட்டதை கிறிஸ்துவானவர் ஒரே வசனத்தில் ரெண்டு தரம் குறிப்பிட்டுள்ளார். வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்தில் 13 வசனம் பாருங்களேன். உன் கிரியைகளையும், பெருகுமோ சபையில் படிக்கிறோம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், என் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றின விசுவாசத்தின் மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். பெருகுமோ சபையாக இருக்க ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இருக்கிறீங்க. சாத்தான் எங்கே வந்துட்டான்? குடி மாறி எங்கே வந்துட்டான்? சர்ச்சுக்குள்ளே வந்துட்டான். புரிதா உங்களுக்கு? சாத்தான் சபைக்குள்ளே வந்துட்டான்னு சொல் அப்படின்றத ஆண்டு எத்தனை முறை சுட்டி காட்டுறாரு? ஒரே வசனத்தில் 2 தடவை. விளங்குதா உங்களுக்கு? ஆனாலும் உங்களுக்குள்ளே யார் இருந்தாங்களா? உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா. அந்திப்பானா யாரோ ஒரு நபர் இரத்த சாட்சியாக மரித்தார் அப்படியும் சரித்திரம் சொல்லுது. அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஆன்டிபாஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். ஆன்டிபாஸ், ஆன்டி ஆன்டினா அகெயின்ஸ்ட், எதிரடையான. பாஸ், பாப்பா, போப். இந்த போப்புன்றத பாப்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிபாஸ், அகெயின்ஸ்ட் போப். புரிதா உங்களுக்கு? இந்த 3 திருச்சபையின் காலகட்டத்தில் இருந்து தான் இந்த ரோமாபுரி என்ன செய்கிறது, இந்த அஞ்ஞான ரோம் அப்படியே ஒரு பேப்பல் ரோமா, போப்பு ரோமாக உருவெடுப்பதற்கான அஸ்திவாரம் இந்த 3 திருச்சபையின் காலகட்டம், பெருகமோ சபையின் காலகட்டம் தான். சபை உலகத்தை கல்யாணம் பண்ணி கொண்டதே இந்த காலகட்டம் தான் போப்பாட்சி வருவதற்கான ஆரம்ப காலகட்டம். ஆகவே அப்போ இருந்தே என்ன செஞ்சாங்களாம், இந்த போப்பு மார்க்கத்திற்கு எதிரடையான ஒரு கூட்டம் எழும்பியது, அதான் அந்திப்பான அர்த்தம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ 3 திருச்சபையின் காலகட்டத்தில் பார்த்தோன்னா சபைகளை யார் புகுந்துடுறான்? சாத்தான் புகுந்து விடுகிறான். பிரியமானவர்களே, இந்த மாபெரும் போராட்டம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? முதல்ல எல்லாத்தையும் சிதைத்து சித்தர்வை செய்து அழித்து ஒழித்து எரித்து என்னென்னமோ பண்ணால் சாத்தான் ரோமாபுரி மூலமாக. சரி, என்ன பண்ணாலும் இவங்க அடங்க மாட்டேங்கிறாங்களே, இந்த கிறிஸ்தவர்கள் ஒளிய மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? உள்ளே புகுந்துட்டான். கான்ஸ்டன்டைன் கொண்டு வந்த முதல் ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம், நிறைய சட்டங்கள் கொண்டு வந்த முதல்ல பார்த்தோம்ல, சகிப்புத்தன்மை சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இனிமேல் எதுவும் செய்யக்கூடாது, சகிப்புத்தன்மை சட்டம், எடிக்ட் ஆஃப் டாலரேஷன். அடுத்து ஒரு முக்கியமான சட்டம், என்ன சட்டம் அப்படின்னா, முதல் ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம், த ஃபர்ஸ்ட் சண்டே லா பை கான்ஸ்டன்டைன். உண்மையாக சொல்ல போனால் இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு தீவிரமான சூரிய பக்தன். அவன் அடைந்த போர்க்கள வெற்றிகளின் நினைவாக தங்க பதக்கங்களை, நாணயங்களை அச்சிட்டான். அந்த காலத்தில் அப்படி தான் செய்வாங்க, ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தங்க நாணயங்கள் இதெல்லாம் அச்சிடுவார்கள். அந்த நாணயங்களிலே அஞ்ஞான தெய்வங்களின் சுரூபங்கள் இருந்தன. ஒருபுறம் கிறிஸ்துவின் பெயரும் மறுபுறம் சூரிய கடவுளின் படமும் பொறிக்கப்பட்டிருந்த நாணயங்களையும் அச்சிட்டான் கான்ஸ்டன்டைன். ஒரு பக்கம் என்னவன்? கிறிஸ்துவின் பெயர். இன்னொரு பக்கம் இந்த சூரிய கடவுளுடைய படம். அவனுடைய நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருந்த படங்கள் கிறிஸ்தவர்களையும் சூரியனை வணங்கினவர்களையும் ஒன்றாக அவன் எடுத்த முயற்சியை வெளிக்காட்டுகிறது. கான்ஸ்டன்டைனின் பாதுகாப்பாளராகவும்
வெல்ல முடியாத வழிகாட்டியாகவும் உலகமெங்கிலும் சூரியனே உயர்த்தி கொண்டாடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த கான்ஸ்டன்டைனுடைய ஞாயிறாசிரிப்பு சட்டம் என்ற தொழுகை சம்பந்தமான சட்டம், இட் வாஸ் வர்ஷிப் ரிலேட்டட் லா, தொழுகை சம்பந்தமான சட்டம். இந்த சட்டத்தை முதன் முதலாக கிபி 321 வருஷம் 321 மார்ச் 7 கிபி 321 இந்த சட்டத்தை அவன் கொண்டு வரான். இது ரோம வரலாற்றில் வேறு எந்த ராயனும் செய்யாத ஒரு செயல், வேறு யாருமே செயல் இவன் தான் செய்தான். சூரிய வணக்கத்துக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா சாதாரண வேலைகளும் நிறுத்தப்படவும் கிறிஸ்தவ படைவீரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயம் செல்லவும் கட்டளையிட்டான். சரிங்களா, என்ன செய்கிறான் பாருங்க, எல்லா காமன் லேபர்ஸ், காமன் டியூட்டிஸ் எல்லாம் நிறுத்திடணும், சண்டையில் செய்யக்கூடாது. கிறிஸ்தவ வீரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளையும் சர்ச்சுக்கு போகணும். நிறைய அடிமைகளுக்கு இந்த ஆணை ஒரு வரமாக திகழ்ந்தது, அடிமைகள் ஒரு வரப்பிரசாதமாக இந்த சட்டத்தை கருதினார்கள் அப்படின்னு படிக்கிறோம். அபவுட் த லாஸ் என்ற புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாசகம். உண்மையிலேயே சூரிய வணக்கத்தை ஆதரித்து கொண்டு வரப்பட்ட அஞ்ஞான சட்டமாகவே இந்த முதல் ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் விளங்கியது. இந்த சட்டத்தை பிறப்பித்த போதும் உண்மையிலே இந்த கான்ஸ்டன்டைன் எப்படி தான் செயல்பட்டிருக்கான், ஒரு அஞ்ஞானியாகத்தான் அவன் செயல்பட்டிருக்கிறான். சரிதானே, அந்த சட்டத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா கிறிஸ்து தேவன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே இருக்காங்க. அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த சட்டத்தை அவன் கொண்டு வந்ததுக்கப்புறம் உண்டான விளைவு என்ன? முதல் ஞாயிறு சட்டத்தின் முக்கிய விளைவு, இந்த சட்டத்தை குறித்து படிக்கணும் பாருங்களேன். The edict was a heavy blow to the Sabbath and as great an aid to the Sunday. We quote from the Encyclopedia Britannica as follows. அதாவது, மெய்யான ஓய்வு நாளுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டம் ஒரு பெரிய அடியாக, பலத்த அடியாக இருந்தது. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா, பிரிட்டானிக்கா கலை களஞ்சியத்தில் படிக்கிறோம் பாருங்களேன். இது ஒரு உலக ரீதியான புத்தகம், அரசாங்க அது ஆன்மீக புத்தகம் கிடையாது, ஒரு உலக ரீதியான புத்தகம். அதில் என்ன போட்டிருக்கு பாருங்களேன், இட் வாஸ் கான்ஸ்டன்டைன் த கிரேட் ஹூ ஃபஸ்ட் மேட் அ லா ஃபார் த ப்ராப்பர் அப்சர்வன்ஸ் ஆஃப் சண்டே அண்ட் ஹூ அக்கார்டிங் டு யூசேபியஸ் அப்பாயிண்டட் இட் ஷுட் பி ரெகுலர்லி செலிப்ரேட்டட் த்ரூ அவுட் த ரோமன் எம்பையர். மகா குணஸ்தாந்த ராயன் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த சட்டத்தை கொண்டு வந்தான், ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கணும்னு சொல்லிட்டு. அதை குறித்து யூசேபியஸ்ன்றவர் சபை சரித்திரத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் சர்ச் ஹிஸ்ட்ரி யூசேபியஸ், அவர் அதை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, ரோமராஜ்யம் முழுவதும் என்ன செய்யணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தான். பிஃபோர் இம் and even in his time they observed the Jewish Sabbath as well as Sunday. In the Constantine ku mundina kaalathile sari avan vandu konja naalum thodarndu enna seidhaargalam and the yuda oivu naalai kadapidithaargal nyaayithikkilamaiyum kadapidikkapattad modhalla elam naal dhaan irundichu appuram rendam nootraandin pirpagudhil irundhu paathinga nyaayir aasirippu vandichu rendayume janangal aasirikka aarambithaargal. By Constantine's law, promulgated in 321, it was decreed that for the future, the Sunday should be kept as a day of rest in all cities and towns. But he allowed the country people to follow their work. In the 321, அவன் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நகரங்களிலும் நகர்ப்புறங்களிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிக்கணும் என்று ஒரு சட்டம். ஆனால் கிராமங்களில் இருக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கலாம் என்று அந்த சட்டம் அனுமதித்தது. பிரியமானவர்களே, பிறகு உங்களுக்கு பிரிட்டானிக்கா கலை களஞ்சியத்தில் நம்ம இதை ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம். த சேஞ்ச் ஆஃப் த சாபத் என்ற தலைப்பின் கீழே நம்ம அதை படிக்க முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசிரிப்புக்கான முதல் சட்டத்தை இவன் தான் கொண்டு வரான். சரிங்களா, அதை நம்ம தமிழில் அப்படியே பார்க்கலாம். இந்த முதல் ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் ஒரு பலத்த அடி, ஞாயிற்றுக்கிழமை பிரபலமாவதற்கு ஒரு பெரிய உபகரணமாக இருந்தது. சண்டே
ரொம்ப வேர்ல்டு வைட் வைட்லி அக்செப்டட் நாம், உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறுவதுக்கு காரணம் யாருன்னா இவன் கொண்டு வந்த சட்டம்தான் அப்படின்னு பார்க்குறோம். The first day of the week, which was the ordinary and stated time for the public assemblies of the Christians, was in consequence of a peculiar law enacted by Constantine, observed with greater solemnity than it had formerly been. அதாவது வாரத்தின் முதலாம் நாள் ஒரு சாதாரண நாளாக, பொதுவான கூடுகைகளுக்கென்று குறிக்கப்பட்டிருந்த ஒரு சாதாரண நேரமாயிருந்த வாரத்தின் முதலாம் நாளானது கான்ஸ்டன்டைன் அமல்படுத்தின விசேஷித்த சட்டத்தின் விளைவால் முன்பு இருந்ததை காட்டிலும் மிகுந்த பக்தி வினயத்துடன் கடைபிடிக்கப்பட்டது. இவன் கொண்டு வந்த சட்டத்துக்கு அப்புறம்தான் என்ன ஆயிடுச்சான், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பக்தி வினயமான ஒரு புனிதமான நாளாக கடைபிடிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டது. சரிதானே? இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்புறந்தே என்ன சொல்கிறாங்க, த லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஏதான் சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல 1:10 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல அப்போஸ்தலன் யோவான். கர்த்தருடைய நாள் அங்கே சொல்லப்பட்டிருக்க கர்த்தருடைய நாள் எது? வெளிப்படுத்தல 1:10 ஏழாம் நாள் ஓய்வு நாள் சொல்லியிருக்கு, ஏழாம் நாள் ஓய்வு நாள். ஆனால் இன்றைக்கி நிறைய சபைகள் எதை சொல்கிறாங்க, கர்த்தருடைய நாள்னால் வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறாங்க. அப்போது இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருந்துச்சு, மாறிடுச்சுன்னா காரணம் யார், இவன் கொண்டு வந்த சட்டம் அப்படின்னு பார்க்குறோம். இதை பற்றி எலன் வைட் சொல்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப அழகாக எழுதுவாங்க பாருங்கள். எலன் வைட் எழுதுறாங்க கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தில், அப்படி தமிழில் வாசித்துறேன். இங்கிலீஷில் 53 தமிழில் 44 நான்காம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கான்ஸ்டன்டைன் பேரரசன் ஒரு கட்டளை மூலம் ரோம் நாடு எங்கிலும் ஞாயிற்றுக்கிழமையை பண்டிகை நாள் ஆக்கினான், ஃபெஸ்டிவல் டே. அவனுடைய அஞ்ஞான குடிமக்கள் சூரியனின் நாளை பயபக்திக்குரிய நாளாக பார்த்தார்கள். எல்லாம் அஞ்ஞானத்திலிருந்து வந்தவங்க தானே, அஞ்ஞான மார்க்கத்தாரும் ஓகே, கிறிஸ்தவர்கள் அதை கனப்படுத்தினார்கள். கிறிஸ்தவங்களும் சரி, அவங்க எப்படியாவது கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தால் சரின்னு அவங்களும் ரைட்டின் கூட சேர்ந்து ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஊரோடு ஒத்து வாழ்னு சொல்லுவாங்க. பிஷப் அம்ப்ரோஸ் அப்படின்னு ஒரு பிஷப் இருந்தார் அந்த காலகட்டத்தில். இவர் வந்து ஓய்வு நாள் 7 சனிக்கிழமை ஆசரித்தவர், பிஷப் அம்ப்ரோஸ், சரித்திரத்தில் இருக்கு. இவர் வந்து ரோமாபுரிக்கு வந்தாராம், ரோமாபுரிக்கு வந்தால் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறாங்க. என்னடா இது, ஓய்வு நாள் சனிக்கிழமை தானே, இங்கே வந்தால் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறாங்களே, சரி பரவாயில்ல நம்மளும் ஆசரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆசரிச்சாராம் ரோமாபுரிக்கு வந்து. அப்படி ஆசரிச்சுட்டு தான் அவர் பரமொழி சொன்னாராம், பி ஏ ரோமன் வெனியோரின் ரோம். அதை தமிழில் சொல்லுவாங்க, ஊரோடு ஒத்து வாழ். புரியுது அவங்களுக்கு? இப்படி தாங்க கிறிஸ்தவமே என்ன செஞ்சிருச்சு, உலகத்தோடு ஒத்து வாழ பழகிவிட்டது. கிறிஸ்தவம் உலகத்தை என்ன பண்ணிருச்சு, கல்யாணம் பண்ணிக்கிச்சு. நாமும் என்ன பண்ணுறோம், அந்த சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். புரிந்து அவங்களுக்கு? சத்தியத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள், சத்தியம் இதுதான் என்பதை ஒருவேளை அறிந்தோ அறிந்தும் அறியாமலும் உதாசீனப்படுத்துகிற மத்தியில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சம்மந்தம் கலந்துடக்கூடாது. வேறு வழி இல்லைன்னு என்ன செஞ்சிடறோம், போய் சம்மந்தம் கலந்துடுறோம். பிரியமானவர்களே, அவங்க சத்தியத்தில் வந்துட்டாங்கன்னா சந்தோஷம், ஆனால் நம்ம இங்கேருந்து அங்கே போய் தரமாறிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேதனையாக பரலோகத்துக்கு இருக்கும் என்பதை யோசித்து பார்க்கணும். அஞ்ஞான மார்க்கத்தாரும் கிறிஸ்தவ மார்க்கத்தாரும் ஒத்து போகாதவற்றில் அவர்களை ஒத்துப்போக செய்வது தான் பேரரசனின் குறிக்கோளாக இருந்தது. கிறிஸ்தவம் ஒரு பக்கம், அஞ்ஞானம், ரெண்டுமே ஒத்து போகாது, இவங்களை எப்படியாவது ஒத்துப்போக வைக்கணும், அதுதான் சண்டையெல்லாம். புரிதா உங்களுக்கு? முதல் ஞாயிறு ஆசிரியர் சட்டம் இவ்வாறு செய்யும்படி சபையின் பேராயர்கள் அவனை தூண்டினார்கள். புரிதா உங்களுக்கு? இப்படி இவன் செய்யணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டைன் செய்யணும்னு அவனை யார் தூண்டினாங்களாம், பிஷப்ஸ் ஆஃப் த சர்ச் இன்ஸ்டிகேட்டட் ஹிம், அவனை தூண்டினாங்களாம். புரிதா உங்களுக்கு? எப்படி பிலாத்துவை யார் தூண்டினான்,
யூதர்கள்லாம் தூண்டினாங்களே, இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் தூண்டினாங்களே, அந்த மாதிரி தான் அப்போது இருந்த பிஷப்மார்கள் எல்லாம் கொனஸ்தாந்தராயனை தூண்டினார்கள். என்ன செஞ்சுட்டான் கான்ஸ்டன்டைன்? சரின்னு அவன் தலையை சேர்த்து விட்டான். ஏழாம் நாள் ஓய்வு நாள், உபவாச நாள் ஆக்கப்பட்டது. முதலாம் நாள் ஓய்வு நாள், பண்டிகை நாள் ஆக்கப்பட்டது. இன்றைக்கும் பாருங்கள், நம்ம நிறைய சர்ச்சஸில் சொல்லுவாங்க சனிக்கிழமை, ஆமாம் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், நாங்கள் அதனால தான் சனிக்கிழமை காத்திரு கூட்டம் வச்சுருக்கிறோம், உபவாச கூட்டம் வச்சுருக்கோம் அப்படி அப்படின்வாங்க. இந்த ரோமாபுரி தான் சனிக்கிழமை மக்கள் வெறுக்கட்டும்னு சொல்லிட்டு அன்றைக்கி உபவாசம் ஆகிட்டாங்க. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஃபெஸ்டிவல் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை பண்டிகை நாளாக மாற்றினார்கள். ஒவ்வொரு ஆலோசனை சங்கத்திலும் மெய்யான ஓய்வு நாள் ஒரு படி கீழே தள்ளப்பட்டது, அதற்கேற்றவாறு ஞாயிற்றுக்கிழமை ஒரு படி மேலாக உயர்த்தப்பட்டது. ஒவ்வொரு கவுன்சில், சர்ச் கவுன்சில், கத்தலிக் கவுன்சில் கூடும் பொழுது ஒவ்வொரு கவுன்சில்லையும் ஞாயிற்றுக்கிழமையை மேலே மேலே உயர்த்துவாங்களாம், சனிக்கிழமை கீழே கீழே போட்டு அமுக்குவாங்க. புரிந்தா உங்களுக்கு? பிரியமானவர்களே, அப்போ என்ன பார்க்குறோம்னா, இருள் உள்ளுக்குள் வந்துச்சா? இருண்ட காலத்தின் ஆரம்பம், த பிகினிங் ஆஃப் த டார்க் ஏஜஸ். ரோம சபை அதிகாரத்திற்கு வந்தது தான், ரோம சபை அதிகாரத்திற்கு வந்தது தான் இருண்ட காலத்தின் ஆரம்பம். அதன் வல்லமை அதிகரித்த போது இருள் அதிகரித்தது. ரோம திருச்சபையினுடைய அதிகாரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்தகாரம் அதிகரித்தது. கிறிஸ்தவத்துக்குள்ளே கான்ஸ்டன்டைன் காலத்தில் இருந்தே போப்பாதிக்க வல்லமையும் எழுச்சி அடைந்தது. அதான் ஃபவுண்டேஷன், கான்ஸ்டன்டைன் காலம் தான் அஸ்திபாரம் போப்பாட்சி வருவதற்கு. பெர்கமோ சபையின் காலகட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, சரித்திரம் சொல்லுது கிபி 313 கிபி 538 வரைக்கும். ரோம பேராயர் பூமியின் மீது ஒரு கடவுள் போல முழு உலகத்தையும் ஆள வேண்டும் என்ற கொள்கைக்கும் இக்காலத்தில் தான் அடித்தளம் இடப்பட்டது. சரிங்களா? 538 தான் போப்பாட்சி நம்ம சொல்லுவோம், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபவுண்டேஷன் எங்கேருந்து? மூணாம் திருச்சபையின் காலத்தில் இருந்து. சரிங்களா? தியத்தீரா திருச்சபை, நாலாவது திருச்சபை, அந்த காலகட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா போப்பாட்சி. அதுக்கு அஸ்திவாரம் மூன்றாவது சபை, பெர்கமு சபையின் காலகட்டம் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. மென்மேலும் தீவிரமடைந்த இருள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் ஒரு வசனம் படிக்கிறோம், ஏசாய 62, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை. அப்படியே அந்த இருள் கான்ஸ்டன்டைன் காலத்தில் போக போக அது கார் இருளாக மாறியது அப்படின்னு பார்க்குறோம். ஏசாய 62 இந்த தீர்க்க தரிசன வாக்கியம் இருக்கிறது. பிலையாமின் போதகமாகிய இருள், டார்க் டீச்சிங் ஆஃப் பேலம். இந்த மூன்றாவது திருச்சபை, பெர்கமு சபையின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான நபர்களை குறித்து படிக்கலாம். ஒரு நபர் யார் அப்படின்னா, பிலையாம். பேராசை மிக்க கள்ள தீர்க்க தரிசி யார் என்றால் இந்த பிலையாம். இஸ்ரவேலரை சபிக்க முடியாமல் ஆசீர்வதித்து விட்டான் அப்படின்னு எண்ணாகமம் 22-24 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் சபிக்கணும்னு சொல்லி பாலாக்கு அவனை கூட்டிகிட்டு வந்தான், ஆனால் அவன் வாயை திறந்த ஆசீர்வாதம் தான் வந்துச்சு. அப்போது இவன் வேற ஒரு தந்திரம் செய்தானாம். யார்? பிலையாம். இஸ்ரவேலர் மீதியானிய பெண்களுடன் கலப்பதற்கும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்க செய்வதற்கும் இவன் ஆலோசனை கொடுத்தான் அப்படின்னு வெளிப்படுத்தல் 2:14 பாருங்களேன். ஆகியிலும் சில காரியங்களை குறித்து உன்பேரில் குறைவு உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு ஆண்டு சொல்ற பார்த்தீங்களா. அப்போ தேவனுடைய தீர்க்கதரிசி என்று எண்ணப்பட்டவன் பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அஞ்ஞான அரசன் பாலாக்குடன் சமரசம் ஆனான் அல்லவா? சரிங்களா? தேவனுடைய தீர்க்கதரிசி போல இருந்தவன் யாரு? பிலையாம். யார் கூட சேர்ந்துட்டான்? அந்த மோவாபி அரசன் பாலா கூட சேர்ந்துட்டான். அங்கே ஒரு கல்யாணம் பார்க்குறீங்களா? அப்போ இவன் என்ன ஆலோசனை கொடுக்குறான்? இஸ்ரவேல் புத்திரர் இவங்களை சபிக்க சொன்னேன், என்னால் சபிக்க முடியல, வேறொரு டெக்னிக் சொல்கிறேன், நீ என்ன பண்ணு, உன் நாட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் என்ன செய்ய,
ரொம்ப அழகழகாக இருக்கிறாங்க எல்லோரும். அவங்க இந்த மாதிரி திருவிழாவுக்கு வரும்பொழுது மாரியம்மன் கோயில் கூழுத்துவாங்களே அந்த மாதிரி வரும்பொழுது என்ன பண்ணுங்க, அவங்க அழகாக வரட்டும். இப்படி வரும்பொழுது எங்கள் இஸ்ரவேல் ஆட்கள் எல்லாம் கட்டுமஸ்தான வாலிபர்கள் என்ன செஞ்சுருவாங்க, வேசித்தனத்தில் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறான் பிரியமானவர்களே. அப்போ அங்கேயும் பாருங்கள், இஸ்ரவேலர் மீதியானர் அங்கேயும் ஒரு கல்யாணம், ஒரு கலப்படம். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா எண்ணாகமம் 25 நாம் அதை படித்தால் நமக்கு விளங்கும். அப்போ அதைத்தான் இதான் பிலையாமின் போதகம் அப்படின்னு பார்க்கணும். அதைத்தான் சபைக்கும் அரசுக்கும் இடையிலான கல்யாணம் என்று நாம் பார்த்தோம். கான்ஸ்டன்டைன் என்ன பண்ண உள்ளே வந்தான், சபை அப்படியே உலகத்தோட அஞ்ஞானத்தோடு சேர்ந்துருச்சு. பொய்யுடன் சத்தியம் போய் சேர்வதும் சத்தியமும் அசத்தியும் ஒன்றாக கலப்பதும் இது யாருடைய வழிமுறை, சாத்தானுடைய வழிமுறை. இது கான்ஸ்டன்டைன் நாட்களில் நிறைவேறியது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, இது ஒரு போதகம், பிலையாமின் போதகமாகிய இருள் ஆண்டோடைய பிள்ளைகளை கொண்டு போய் அஞ்ஞானத்தோடு சேர்த்து விட்டுறது. இதைத்தான் பிலையாம் செய்தான், இதைத்தான் கான்ஸ்டன்டைனும் செய்தான். விளங்குது அவங்களுக்கு? சரி, அடுத்து இந்த பெர்கமு சபையில் இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம்னு படிக்கலாம். நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகமாகி இருள், டார்க் டீச்சிங் ஆஃப் நிக்கோலைட்டன்ஸ். வெளிப்படுத்த 2:6 அவங்கள பற்றி படிக்க பாருங்களேன். நான் வெறுக்கிற, ஆண்டு சொல்கிறார், கிறிஸ்து சொல்கிறார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. எபேசு சபையின் காலகட்டத்தில் முதல் நூற்றாண்டில் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசத்தெல்லாம் வெறுத்தாங்க. இயேசு வெறுத்தார், அவருடைய பிள்ளைகளும் வெறுத்தார்கள். என்னாச்சு பாருங்களேன், பெர்கமு சபையின் காலத்தில் வரும்பொழுது நிக்கோலாய் மதஸ்தருடைய அந்த போதகத்தை பெர்கமு சபையின் காலத்தில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நிக்கோலாய் மதஸ்தருடைய அடிப்படை உபதேசம் என்ன அப்படின்னா, நிக்கோலாஸ், நீங்கள் படித்து பாருங்கள், அந்த 7 டீக்கன்ஸ் 7 சபை உதவிக்காரர் அப்போஸ்தலர் 6 பார்த்தீங்கன்னா அதில் நிக்கோலான்னு ஒருத்தர் இருப்பான். சரிங்களா, நிக்கோலாய் மதஸ்தர், அவன் வழியில் வந்த உபதேசங்கள். அவன் தடுமாறி போயிட்டான் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது, சத்தியத்தை விட்டு விலகிட்டான். பெரியமானவர்களே, இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் அடிப்படை உபதேசம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளைகள் அவசியமற்றவை என்பதே. இதுதானே எல்லா சபைகளையும் சொல்கிறாங்க, உண்மைதானே? எல்லா சர்ச்சஸ்லையும் சொல்கிறது, ஐயோ 10 கற்பனைலாம் தேவையில்லை, இயேசு மேலே விசுவாசம் வச்சா போதுங்க, 10 தேவை கிடையாது. சரிங்களா, ரோமன் கத்தோலிக்கம் தேவ பிரமாணத்துக்கு எதிராக ஆரம்ப நூற்றாண்டுகளில் இருந்தே போர் தொடுத்து வருகிறது. சரிங்களா, அதனால தான் பிரமாணத்தில் மாற்றினாங்க, 2 நீக்கினாங்க. சரிதானே, 4 மாற்றினார்கள், ஓய்வு நாளை மாற்றினாங்க, 10 2 10 கட்டளைகளில் 3 முக்கியமான திருத்தங்களை கத்தோலிக்க சபை கொண்டு வந்தது. சரிங்களா, அப்போ 2 இருள் பெர்கமு சபையில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, காரிருள் காலத்தின் கடுமையான பிழைகள் இப்படியே போக போக இன்னும் நிறைய இருளான உபதேசங்கள், இருண்ட காரியங்கள் சபைக்குள்ளே புகுந்தன. சீரியஸ் எரர்ஸ் ஆஃப் த டார்க் ஏஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். போப் தவறாமை உடையவர், போப் இஸ் இன்ஃபாலிபிள், இதெல்லாம் மாபெரும் போராட்டம் அந்த 3 இருக்கும். போப் அவர் என்ன பண்ணாலும் அவர்கிட்ட தவறே கிடையாது, அவர் என்ன பண்ணாலும் கரெக்டு தான், போப் தவறாமை உடையவர். இது ஒரு தவறான உபதேசம். தாய் திருச்சபை தவறாமை உடையது, த மதர் சர்ச் இஸ் இன்ஃபாலிபிள், கத்தோலிக்க திருச்சபை அதுதான் சரியானது. நீங்கள்லாம் இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க, அந்த திருச்சபையில் எந்த பிழையும் தவறும் கிடையவே கிடையாது என்ற ஒரு தவறான உபதேசம். 3, வேத வாக்கியங்கள் அல்ல பாரம்பரியங்களே மேலானவை, ட்ரெடிஷன்ஸ் ஆர் அபவ் த ஸ்கிரிப்சர்ஸ். பைபிள் பரிசு கிடையாது, பைபிள் பரிசு கிடையாது, எது முக்கியம், பாரம்பரியங்கள். போப் என்ன சொல்கிறாரோ அந்த காலத்தில் இருக்கிற அருத்தந்தையர்கள் குருமார்கள் இவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அந்த காலத்தில் இந்த காலத்திலையும் இவங்க சொல்கிறது தான் சட்டம். சரிங்களா, அதுதான் பாரம்பரியங்கள். 4, இயற்கையாகவே மனிதன் அழிவில்லாதவன் மற்றும் மரணத்திலும் சுய நினைவு உடையவன், மேன்ஸ் நேச்சுரல் இம்மோர்டாலிட்டி அண்ட் இஸ் கான்ஷியஸ்னஸ் இன் டெத்.
அதாவது ஆத்மா அழியாது, ஆத்மா அழியாதுங்க. சரீரம் செத்தாலும் ஆத்மா என்றைக்குமே நித்தி நித்தியமாக உயிரோடு இருக்கும் என்ற ஒரு தவறான கொள்கை. செத்ததுக்கப்புறமும் மனுஷன் எப்படி இருக்கான், உணர்வோடு இருக்கிறான். நல்லவன் என்றால் பரலோகம் போவான், கெட்டவன் என்றால் நரகம் போவான் அப்படின்னு ஒரு கெட்ட உபதேசம் இருக்குல்ல, இதெல்லாம் இங்கேருந்து வந்துச்சு, கத்தோலிக்கத்துலேருந்து வந்துச்சு. ஐந்தாவது உத்தரிக்கும் ஸ்தலம். ஒருவேளை நித்தியமாக அழிவதற்கேதுவான பாவம் செய்யாதவர்கள், ஆனால் கொஞ்சம் பாவம் செஞ்சுருக்காங்க, அவங்க கொஞ்சம் சுத்திகரிக்கப்படணும்னா எங்கே விடணும், உத்தரிக்க ஸ்தலத்தில் உள்ளே விட்டால் கொஞ்சம் அவங்களாம் கிளியர் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, அப்புறம் அவங்கள மேலோகத்துக்கு அனுப்பிடுவாங்க. பர்கட்ரி என்ற ஒரு உபதேசம், கத்தோலிக் சபையில் இருக்கிற ஒரு கல்ல உபதேசம், சரிங்களா. ஆறாவது நித்திய நரகம், இட்டர்னல் ஹெல் ஃபயர், நரகம் எரிந்து கொண்டே இருக்கும், நித்தி நித்தியமான நரகம். அதை பைபிள் போதிக்கவில்லை. ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, சாத்தானும் எரிந்து சாம்பலாகி விடுவான், துன்மார்க்கரும் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள் பைபிள் சொல்லுகிறது. இது ஒரு தவறான உபதேசம். ஏழாவது பாவமணிப்பு சீட்டு என்னும் கோட்பாடு, தி டாக்டர் ஆஃப் இன்டெலிஜென்சஸ். நீ பாவம் செய்தாயா, கடந்த கால பாவம், இப்போ நிகழ்கால பாவம், இனிமேல் செய்ய போகிற பாவம், எதுனாலும் பரவாயில்ல, நீ எங்களுக்கு கல்லாப்பட்டியில் காசு விழுந்துச்சுன்னா உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். இப்படி காசு கொள்ளையடிச்சு தான் எதை கட்டினாங்களாம், அந்த செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல் இன் வேட்டிக்கனில் இருக்கிற அந்த பேதுரு பேராலயத்தை கட்டினார்களாம், சரிங்களா. இது ஒரு கள்ள உபதேசம். எட்டாவது விக்கிரக ஆராதனையான திருப்பலி பூசை. இந்த மாஸ் நடக்கும்ல, காலையில் நடக்கும் சாயங்காலம் நடக்கும், நமக்கு திருவிருந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை தான் அப்படி தானே. கத்தோலிக் சபையில் போனீங்கன்னா டெய்லி ரெண்டு நேரம், காலையிலையும் சாயங்காலம் திருப்பலி அல்லது பூசைன்னு சொல்லுவாங்க. மாஸ் The idolatrous sacrifice of the mass or the doctrine of the real presence or the doctrine of transubstantiation சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, அந்த அப்பத்தை ரசத்தில் உள்ள முக்கிடுவாங்க, சரிங்களா. அந்த ஃபாதர் அப்படி தான் நினச்சிவார், இப்படி இந்த பக்கம் திரும்பிட்டு அந்த உள்ள அப்பத்தில் அப்பத்தை ரசத்தில் மூழ்கி அப்படி ப்ரேயர் பண்ணுவார். அப்படி ப்ரேயர் பண்ணும்பொழுது என்ன ஆயிருமா, அந்த ஃபாதர் ப்ரேயர் பண்ணும்பொழுது அந்த அப்பம் என்னவா மாறிடுமா, அப்பமும் ரசமும் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக சரீரமாக மாறிடுமா, அப்படியே மாறிடுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா. அதுக்குதான் பேர் த டாக்டர் ஆஃப் த ரியல் பிரசன்ஸ். உண்மையிலே அது இயேசுவின் ரத்தமா, இயேசுவின் சரீரமா, அந்த ப்ரீஸ்ட் ப்ரேயர் பண்ண உடனே அப்படியே மாறிடுமா. ஸோ த ப்ரீஸ்ட் கேன் கிரியேட் கிரைஸ்ட், அதுதான் அர்த்தம். அந்த பூசையினுடைய அர்த்தமே அதுதான். அந்த கிறிஸ்துவை இந்த போப் என்ன செய்ய முடியும், போப்போ பாதிரியாரோ யாருனாலும் சரி, அவங்க இந்த மாசில் காலையிலையும் சாயங்காலம் என்ன செய்கிறாங்க, என்ன அர்த்தம், தினம் ரெண்டு முறை இயேசு கிறிஸ்துவை உருவாக்குறாங்க, சரிங்களா, உருவாக்குறாங்க, சிலுவையில் அடிக்கிறாங்க. நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். இந்த பூசையை திருப்பலியை நீ ஏற்றுக்கொள். ஆமாம், உண்மையில் இந்த அப்பம் ரசம் இயேசுவின் சரீரமாக ரத்தமாக மாறிடுது அப்படின்னு ஏற்றுக்கொள். நம்ம என்ன சொல்கிறோம், திருவிருந்தில் அடையாளம் அப்படி தானே சொல்கிறோம், எம்ப்ளம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரத்திற்கு அடையாளமான அப்பம், அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமான ரசம். அடையாளம்தான், அப்படியே மாறுறதெல்லாம் கிடையாது, சரிங்களா, நம்பிராதீங்க. அப்படி இப்படி போதிக்கப்பட்டது, இதை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதனால தான் அநேகரை இரத்த சாட்சிகளாக உயிரோடு எரித்தார்கள். உயிரோடு எரித்ததற்கான முக்கியமான காரணம் இதுதான், இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும், எரிச்சிருவாங்க, சரிங்களா. இதெல்லாம் நடந்துச்சு பெரியமானவர்களே. இது ஒரு கள்ள உபதேசம். ஒன்பதாவது பரிசுத்த தண்டனை மன்றம், த ஹோலி கோர்ட் ஆஃப் இன்க்விசிஷன், தண்டனை மன்றங்கள், சரிங்களா. இதை பற்றி இன்னொரு நாள் படிக்கலாம், இதை பற்றி தனியாக படிக்கலாம். இந்த ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வரலையோ அவர்களை கம்பல் தெம் டு கம் இன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும், அவர்களை வருந்தி உள்ளே கொண்டு வாருங்கள். லூக்கா 14:23 படித்து பாருங்க, கம்பல் தம் டு கம் இன், அந்த விருந்தில் அவங்க கண்டிப்பாக வரணும், கத்தோலிக்க சபையில் கட்டாயமாக உள்ளே வந்துடணும். இப்படித்தான் நார்கோவிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரிசை, அந்த கடற்கரை ஓரம் பூரா பார்த்தீங்கன்னா கத்தோலிக் சர்ச்சாக இருக்கும் வரிசையாக. நான் போயிருக்கேன் பைக்கில் ஒரு நாள் ரவுண்ட் அடித்தேன், நார்கோவிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரம் ஃபுல்லாக கத்தோலிக்க சபைகள். அந்த காலத்தில் வந்த கத்தோலிக்க பாதிரியார்கள் வாஸ்கோடகாமா முதல் 1492 அந்த மாதிரி டைமில் வந்தான்,
எல்லாம் என்ன செஞ்சாங்க, மிரட்டி மிரட்டி தான் கத்தோலிக்கர்கள் ஆக்கினார்கள். புரிந்து உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இதெல்லாம் சரித்திரம். அதுக்கு வசனத்தை தான் பயன்படுத்துவாங்க, கம்பல் தம் டு கம் இன் அப்படின்னு பைபிள் சொல்லுதே. அவர்கள் உள்ளே வருவதற்கு வருந்தி அலையுங்கள், கட்டாயப்படுத்தி தான் கத்தோலிக்கர்களாக மாற்றினார்கள். அதற்காக பயன்படுத்தப்பட்ட மன்றம் தான் பரிசுத்த தண்டனை மன்றம். இதை பற்றி பிறகு படிக்கலாம், சரிங்களா? பத்தாவது, நீண்ட புண்ணியஸ்தல பயணங்களை மேற்கொள்ளுதல், லாங் பில்கிரிமேஜஸ். சபரிமலை பழனிக்கெல்லாம் போவாங்க, இப்போ தெரியுமா, இப்போ கத்த இப்போ வேளாங்கண்ணிக்கெல்லாம் போகிறாங்க, சரி தானே? வேளாங்கண்ணிக்கெல்லாம் போயிட்டு வராங்க, 40 நாள் 48 நாள் மொட்டையை போட்டுட்டு மாதாவுக்கு சேலையை சுற்றிட்டு. மாதாவுக்கு சேலை சுற்றுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மாதாவெல்லாம் சாதா ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? பிரியமானவர்களே, இப்படி புண்ணியஸ்தல பயணங்கள் போவது, அந்த காலத்தில் ரோமாபுரி போவாங்க, இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, என்ன வித்தியாசம் நமக்கும் ஆண்டவர் அறியாதவங்களுக்கும்? பிரியமானவர்களே, இதெல்லாம் கத்தோலிக்கத்தின் மூலமாக சபைக்குள்ளே புகுந்த காரிருள். 11வது, இப்படி நிறைய இருக்கு, சரிங்களா? ஒரு 12 காரியங்கள் மட்டும்தான் சொல்கிறேன். உடலை வருத்தும் செயல்கள், ஆக்ட்ஸ் ஆஃப் பெனன்ஸ், அதாவது பாவ மன்னிப்புக்காக நம்ம நாமே சாட்டையில் அடிச்சுக்கிறது, உபவாசம், பயங்கரமாக உபவாசம் இருக்கிறது, கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது, சரிங்களா? இதெல்லாம் உடலை வருத்தும் செயல்கள். இப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை, இது ஒரு தவறான உபதேசம். 12, புனித சின்னங்களை வணங்குதல், த வர்ஷிப் ஆஃப் ரெலிக்ஸ். பேதருடைய அவருடைய எலும்பு இங்கே இருக்குது, தோமாவுடைய மண்டவோடு பரங்கு மலையில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு நினச்சிவாங்க. அவருடைய சவேரியாருடைய உடம்பு கோவாவில் இருக்குது, இதை நினச்சிவாங்க, எடுத்தெடுத்து வருஷம் வருஷம் வெளியில் வச்சு தொட்டு கும்பிடுவாங்க, சரிங்களா? இதுக்கு தான் பேர் புனித சின்னங்கள். இப்படி ஏதாவது பைபிளில் சொல்லிக்கிறார் ஆண்டவர், அப்படி ஒரு புனித சின்னமாகத்தான் எதுவும் மாறிவிட்டது, சிலுவையும் மாறிவிட்டது. புரிந்த அவங்களுக்கு, பிரியமானவர்களே, இதெல்லாம் கத்தோலிக்கத்தினுடைய தவறான உபதேசங்கள். சத்துருவான சாத்தான் சபைக்கு வெளியே இருந்து யுத்தம் புரிவதை நிறுத்திவிட்டு சபைக்கு உள்ளே புகுந்து உள்ளிருந்தே யுத்தம் செய்து பெரும் வெற்றி கண்டுவிட்டான். சபையானது சத்தியத்திற்காக போராடுவதை நிறுத்திவிட்டு இன்று பல்வேறு பாரம்பரியங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, கடைசி ஒரு வாசகம் வாசத்தை நான் முடிச்சிடறேன். எல்மைட் எழுதுகிறாங்க, நான் தமிழில் வாசித்துறேன். ஏர்லி ரைட்டிங்ஸ் பேஜ் 227 தமிழில் வாசித்துறேன். உபத்திரவத்தின் நெருப்பு சபைக்கு எதிராக தூண்டிவிடப்பட்ட போது இருந்த தனிப்பட்ட விசேஷ மக்களாக சபை இப்போது இருக்கவில்லை. உபத்திரவம் வந்தப்போ சபை எப்படி இருந்துச்சோ அப்படி இப்பொழுது சபை இல்லை. எப்போ இந்த 4வது நூற்றாண்டிலிருந்து இப்பையும் கூட எப்படி இந்த பொன் மங்கி போயிற்று, அதிக நேர்த்தியான பொன் எவ்வாறு மாறி போயிற்று. How is the gold become dim? How is the most fine gold changed? எதை சொல்கிறாங்க? நம்முடைய சத்தியம், சத்திய விசுவாசம், வேத உபதேசங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த பொன் எப்படிங்க இப்படி மண்ணாக போச்சு, ஏன் இப்படி மங்கி போய்விட்டது? சபை தனது பரிசுத்தமான விசேஷமான குணத்தை எப்பொழுதுமே வைத்திருந்திருக்குமானால் சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவியின் வல்லமையும் சபையுடனே கூட தொடர்ந்து இருந்திருக்கும். பார்த்தீங்களா, அந்த ஹோலி கேரக்டர், அந்த பெக்யூலியர் கேரக்டர், சத்தியத்தின்படி நடக்கிற அந்த பரிசுத்தமான நடத்தை சபையார்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சபை இந்த நிலைமைக்கு ஆயிருக்காது. பரிசுத்தாவின் வல்லமை சபையோடு இருந்திருக்கும், ஆதி சீஷர்கள்ட்ட இருந்தது போல். நோயாளிகள் குணமாவார்கள், பிசாசுகள் கடிந்து கொள்ளப்பட்டு துரத்தப்படும் மகா வல்லமையோடு கூடிய அந்த சபை அதன் விரோதிகளுக்கு நடுக்கமாகவே இருந்திருக்கும், சரிங்களா? இப்படி சபை பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா எதிரிகளுக்கு திகில் ஊட்டுவதாக சபை விளங்கி இருந்திருக்கும். ஆனால் சபை அப்படி இல்லை அப்படின்னு எழுதுகிறான் பிரியமான தேவ பிள்ளைகளே. அதனால தான் பாருங்களேன், 7 சபைகளில் ஒவ்வொரு சபைக்கு முடிக்கும் பொழுதும் ஆண்டவர் எப்படி முடிப்பார், எப்படி முடிப்பார்? ஆவியானவர், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொரு சபையும் ஆவியானவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் வாஞ்சை. அதனால தான் இயேசு கிறிஸ்து 7 சபைகள்னு சொல்லுவார், அப்படி தான் முடிப்பார்.
அந்த கடிதத்தை. ஆவியானவர் கொடுத்திருக்கிற அந்த வசனத்திற்கு காதுகுள்ளன் கேட்கிற என்ன அர்த்தம்? ஆவியானவர் வசனம் கொடுத்திருக்காரு, இந்த வசனத்தை கேட்கிற காது, அதான் அர்த்தம். ஆவியானவர் பேசுவார் வசனத்தின் வழியாக, வசனத்தின் மூலமாக பேசுவார். அப்படி பேசும் பொழுது நாம் செவி கொடுத்தோம் என்றால் இருள் நீங்கி நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக மாறுவோம். சரிங்களா? காதுல ஒன்று நம்ம வெறும் இந்த காது மட்டும் நினச்சிடக்கூடாது, நம்முடைய இருதயத்தையும் குறிக்கும். அகன்பான தேவப்பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஆச்சரியமான சத்திய வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கணும், இந்த வார்த்தையின்படி நடக்கணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை புரிந்து நாம் நம்மை ஒப்படைப்போம். நாளைக்கு வரும்பொழுது அந்த மாபெரும் போட்ட புஸ்தகத்தில் சாப்டர் 4 படிச்சுட்டு வாங்க, வேல்டென்சிஸ் பற்றி படிச்சுட்டு வாங்க, வேல்டென்சியர்கள். நாளைக்கு அதை தான் படிக்க போகிறோம். ஆகவே இந்த பாடங்களை கருத்தாக கற்று நாம் நம்முடைய முன்னோடிகள் முற்பிதாக்கள் வைத்திருந்த அந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும் என்ற தாகத்தோடு கற்றுக்கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுமா? நல்ல தகப்பனே, நல்ல பாடங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவாவியானவர் எங்கள் மீது அக்கறை கொண்டு எங்களோடு பேசுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, மாபெரும் சத்தியங்கள், மறைக்கப்பட்ட சத்தியங்கள், மறக்கப்பட்ட சத்தியங்கள், மறைபொருளான சத்தியங்கள் ஆண்டுகளுக்கு முன்பாக திறந்து கொடுக்கிறீர். இந்த காலாண்டியில் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞான இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. தகப்பனே, இந்த சத்தியம் எங்களுக்குள்ளும் இன்னும் வெளியில் அநேகருக்குள்ளும் கிரியை செய்து கிறிஸ்துவாண்டை வந்து சேர, வசனத்தண்டை வந்து சேர ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.